நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தித்திக்கும் தீபாவளி. எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமாக தீபாவளியை வந்து இந்த தருணத்தில் கொண்டாடிட்டு இருப்பீங்க அப்படின்னு தெரியுது. ஸோ தீபாவளினாலே வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். சிலருக்கு அவங்களுடைய சின்ன வயசு காலம் ஞாபகம் வரும். சிலருக்கு வந்து தீபாவளி அன்றைக்கி என்ன பலகாரம், என்ன ஸ்வீட் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரியான ஆர்வம்லாம் வரும். அதை பற்றின ஞாபகம்லாம் வரும். ஸோ தீபாவளி அப்படின்ற நேரம் இப்படி பல்வேறு ஞாபகம்லாம் வரும் பொழுது உண்மையிலேயே மக்களுடைய தீபாவளி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற நிகழ்ச்சி தான் நம்ம ஊர் தீபாவளி. ஸோ நம்ம ஊர் தீபாவளியில் உங்களோட நான் இணைஞ்சிருக்க போகிறேன், நிஷாந்துஜா. ஸோ ஊரெல்லாம் தீபாவளியை பற்றி மக்கள் என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, தீபாவளியை எப்படிலாம் கொண்டாட பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி வாங்க ஊருக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு, கலெக்ஷன் எகிரி. பேர் என்ன? அப்போ வருஷா வருஷம் தீபாவளி நீங்கள் கொழும்புல எவ்வளோ காலமாக இருக்கீங்க? கொழும்புல இச்ச நாளாக இருக்கிறேன். இப்போ நூறுலேருந்து இங்கே வந்திருக்கோம். இப்போ தான் வந்துருக்கீங்களா? இப்போ வந்து ஒரு 6 மாதம் இருக்கும். அப்போ உங்களோட குடும்பம்லாம் எங்கே இருக்குது? குடும்பம்லாம் இன்னும் கொழும்புல தான் இருக்காங்க. அப்போ இந்த வருஷம் தீபாவளி வந்து எப்படி இருக்க போகுதுன்னு? கொழும்புல நல்லா இருக்கும், கொழும்புல தான் கொண்டாடுறோம். அப்போ இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து என்ன மாதிரி பிள்ளைகள்லாம் வளர்ந்துருக்காங்களா? அவங்களோட எங்கேயாச்சும் படம் பார்க்க போகிறோம் அந்த மாதிரி? ஒரே மகள். அப்போ மகளோட படம் பார்க்க போகிறது அந்த மாதிரிலாம் பிளான் பிளான் இருக்கு. அப்போ ஹாப்பி தீபாவளி. தீபாவளி சார், தேங்க்யூ. சார் தேங்க்யூ சார். வணக்கம். கொழும்புல வந்து நீங்கள் எவ்வளோ நாளாக இருக்கீங்க? நான் கொழும்புல ஒரு 30 வருஷமாக இருக்கிறேன். 30 வருஷம். அப்போ 30 வருஷமாக கொழும்புல தீபாவளியை பார்த்துருப்பீங்க. ஆமாம். அப்போ கொழும்புல வந்து தீபாவளி, இந்த வருஷம் தீபாவளி வந்து எப்படி வித்தியாசமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த வருஷம் பெருசாக வித்தியாசமாக இருக்கான்னு நினைக்கிறேன். பழைய சந்தோஷங்கள் அதுகள்லாம் இருக்காது. ஏன்னா பொருளாதார பிரச்சனை, பெட்ரோல் இல்லை, மக்கள்கிட்ட பணம் இல்லை, பண வசதி இல்லை, சாமான விலை கூட. அதனால் அநேகமாக தீபாவளியை பெருசாக கொண்டாட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து தீபாவளி எல்லாமே வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம் தானே? அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சின்ன வயசுலேருந்து மறக்க முடியாத ஒரு தீபாவளி அனுபவம்? நாங்கள் தீபாவளி இதுகள்னா நாங்கள் ஒரு மாதத்துக்கு முந்தைய எல்லாம் ரெடி ஆகிடுவாங்க. வீட்டுகளில் மாவு அதுகள் இதுகள்னு செய்ய அம்மா வெளிக்கிட்டுருவாங்க. பலகாரம் பொறிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. நாங்களும் சேர்ந்து உதவி செஞ்சுருக்குறோம். விறகு பொறிக்கு அப்போல்லாம் வந்து விறகு அடுப்பு அதுகள் தான், உரலால் தான் இடித்து மாவுலாம் இடிப்பாங்க. அப்போ நாங்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறது. அப்போ அந்த மாதிரி அந்த காலத்தில் இருக்க தீபாவளி வந்து இனிமேல் நினச்சாலும் வராது தானே? அந்த வராது. இப்போ இனிமேல் அந்த மாதிரி இதுகள் வர்றது கஷ்டம். இப்போ வந்து எல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க, வீட்டுக்கு வர்றது, அப்படி செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து யார் யாருக்கெல்லாம் இந்த வருஷம் தீபாவளி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும், விஷ் பண்ணும் அப்படின்னு? தீபாவளி கொண்டாடுற அனைத்து மக்களும், எல்லா உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் சேர்த்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். ஸோ வணக்கம். தீபாவளி வரப்போகுது இல்லையா? அப்போ தீபாவளி அப்படின்றது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே சின்ன வயசுலேருந்து ஒரு மறக்க முடியாத அனுபவமாக தான் இருக்கும். அப்போ உங்களுடைய சின்ன வயசில் வந்து தீபாவளி அப்படின்ற ஒரு மறக்க முடியாத ஒரு தீபாவளி இருந்திருக்கும்ல, அந்த தீபாவளியை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? என்ன தீபாவளி, எங்களை அம்மா அப்பா எல்லாம் இருக்கக்குள்ள சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ எங்கள் அம்மா மட்டும்தானே இருக்காங்க, அதுதான் சந்தோஷம். அப்போ ஒவ்வொரு வருஷமே இப்போ நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம அம்மா அப்பா வந்து நமக்கு எல்லாம் ஏதாச்சும் செஞ்சு கொடுப்பாங்க, பலகாரம், ட்ரெஸ்ஸு, வெடி இப்படின்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம இப்போ வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற நேரம் நம்ம அம்மா அப்பாவுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற நேரம் அதில் ஒரு இப்போ எங்களுக்கு நாங்கள் எங்களோட சின்ன பிள்ளைகள் எங்களை பிள்ளைகள் இருக்குது தானே, அதுகளோட நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். எங்களை அம்மாவுக்கு நல்லா உடுப்பு வாங்கி கொடுத்து நல்லா வச்சு பார்ப்போம். எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் சந்தோஷமாக. குடும்பத்தோட சேர்ந்து கொண்டாடுற தீபாவளி தான் ஒரு அழகான தீபாவளி இல்லையா? உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ ஹாய், தீபாவளி அப்படின்றது ஒருத்தர் லைஃப்லேயுமே வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்ல, லைக் மெமரிஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான தருணம் தான் தீபாவளி. அப்படி உங்கள் லைஃப்பில் ஒரு மெமரபிளான தீபாவளியை பற்றி சொல்லுங்கள். போன வருஷம் வந்து எங்கள் மூத்த அக்காக்கு ஒரு சின்ன பிள்ளை பிறந்தது, அவங்க வீட்டை வந்தாங்க. அப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடணும், அதுதான் பெஸ்ட். ஸோ தீபாவளிங்கிற நேரம் ஏதாச்சும் புதுசாக இன்னொரு விஷயம் ஆட் ஆகினுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்ல. தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி. சேம் டு யூ. பை. ஹாய். ஹாய். உங்கள் பேர் என்ன? என் பேர் சங்கீதா. தீபாவளி அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைஃப்பில் என்ன ஞாபகம் இருக்குது?
தீபாவளின்னு சொன்னால் செலிப்ரேஷன் தான். செலிப்ரேஷன், ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஃபுட்டு, கோவிலுக்கு போகிறது, வீட்டில் எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறது, அது தான் மெயினாக வருது. ஸோ உங்களுடைய சைல்ட்ஹுட் தீபாவளி பெஸ்ட்டாக இப்போ இருக்க தீபாவளி பெஸ்ட்டாக? நான் சைல்ட்ஹுட் வந்து ரொம்ப பெஸ்ட். இப்போ கூட என் மகட்ட ரீசெண்டாக சொல்லிட்டு வந்தேன், ஸ்கூலில் வந்து ஸ்டடி பண்ணுற காலத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து நாங்கள் போட்டி போட்டு ட்ரெஸ்ஸஸ் வாங்குவோம். இப்போ நான் இத்தனை, நீங்கள் இத்தனை அப்படின்னு ஒருத்தரும் நான் 14 ட்ரெஸ் கிட்ட வாங்கினேன். நிறைய நிறைய ரெட் கலர் சரியாக எடுத்து போடுங்களேன், போடுங்க போடுங்க, நிறைய இருக்கிறதெல்லாம் எடுத்து போடுங்க போடுங்க போடுங்க, அதையும் எடுங்க போடுங்க போடுங்க. அப்போ இந்த டார்கெட் பண்ண மாதிரி வாங்கணும். இப்போல்லாம் அப்படி இல்லை, இப்போல்லாம் உண்டு ரெண்டு அப்படி தான் போகுது. ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம், அதுதான் ரீசன் என் மகட்ட கூட சொல்லிக்கிட்டு வந்தேன். அது ஒரு காலம், இது ஒரு காலம். ஸோ உங்கள் மகளுக்கெல்லாம் வந்து ஸ்வீட்ஸ் அப்படின்னா எப்படியும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தீபாவளிக்கு என்ன ஸ்வீட்ஸ் பண்ணி கொடுப்பீங்க? மெயினாக வந்து இந்த முறை லட்டு, ரவா லட்டு, மற்றது குக்கீஸ் செய்யலான்னு இருக்கோம். அதாவது பெருசாக பலகாரம் செய்ய தெரியாட்டியும் ஏதாச்சும் யூடியூப்பில் பார்த்து ட்ரை பண்ணி ஏதாச்சும் செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். ஸோ வந்து இந்த வருஷ தீபாவளி வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கணும் அப்படின்னு ஐதமிழ் டிவி சார்பாக நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் யார் யாருக்கெல்லாம் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மெயின் வந்து என் ஹஸ்பண்டுக்கு, மற்றது எங்களோட பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் கொஞ்சம் மாத்தலையில் தான் இருக்காங்க, பேரண்ட்ஸ்க்கு, என்ற ரிலேட்டிவ்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ், பெருசாக போய்கிட்டு இருக்கு எல்லாருக்கும். உங்களோட டிவி சார்பாகவும் எல்லாருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை முன்கூட்டி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஹாய் அண்ணா. ஸோ தீபாவளி வந்து வருது இல்லையா, அப்போ தீபாவளிக்கு வந்து என்ன மாதிரி வியாபாரம் அதெல்லாம் போயிட்டு? வியாபாரம்லாம் விலைவாசியும் கூட ஆளுக்கம் வியாபாரம் மாலை எடுக்கிறதெல்லாம் குறவு. எதை கேட்டால் நாங்கள் விலை சொன்னாலும் அவங்க விலை சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் போல விலை வச்சு வைக்கிறீங்க. இப்போ நாங்களும் ஒரு விலை வச்சு தான் நாங்களும் வாங்கிட்டு வரோம். நீ என்ன செய்ய, இந்த அரசாங்கம் போகிற போக்கில் நீ ஆளுகள் கஷ்டம்தான். வேறு என்ன செய்ய, அண்ணனைக்கு உழைக்கிறவங்க பெரும்பாடு. அரசாங்க விலைகளுக்கு அது தெரியாது, மாத சம்பளம் வருது, அவங்க எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. எங்களுக்கு அப்படி இல்லை, அண்ணனை கூலிக்காரவங்க தான் நாங்கள். அதனால் நான் கஷ்டம்தான். நீ எதிர் முன்னுக்கு என்ன நடக்குமோ தெரியாது, நீ எதிர்கால பிள்ளைகளுக்கு என்னென்ன நடக்க போதோ தெரியாது. எங்கள் காலம் முடிஞ்சாலும் நீ பிள்ளைங்க இருக்குது தானே, எதிர்கால பிள்ளை அதுவும் விலைவாசிகளை குறைக்கணும். அப்போ நீங்கள் வந்து சொந்த ஊர் கொழும்பு தானே இல்லாட்டி? சொந்த ஊர் கொழும்புனா அவுட் டேஸில் கல்யாணம் முடிச்சேன். அப்போ ஃபேமிலி எல்லாமே வந்து ஊரில், இங்கே வசதி வாய்ப்பு பார்த்தனால ஊரில் வச்சுருக்கேன். அப்போ தீபாவளிக்கு நீங்கள் ஊருக்கு போகலையா? ஊருக்கு இந்த வியாபாரத்தை எவ்வளோ சார் தேடிட்டு தான் போகணும். அங்கே ஒரு வருமானம் இல்லை, நாங்கள் கொண்டு போனால் தான் வீட்டுக்கு பத்துருவோம். அப்போ யார் யாருக்காகலாம் இந்த வருஷம் நீங்கள் தீபாவளியை வாழ்த்தணும்னு நினச்சா யார் யாருக்கு? யாரும் வாழ்த்துறதுக்குன்னா எல்லாத்தையும் பார்த்தா ஏழை மக்களை பார்த்து தான் நான் வாழ்த்தணும். இல்லாத குடும்பத்தானே அவங்களுக்கு, இருந்தால் எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் தானே. தேங்க்யூ. ஸோ தீபாவளியை பற்றி நிறைய மக்கள்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து சொல்கிற விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா பொருளாதார விஷயம் தான். ஸ்ரீலங்காவில் குறிப்பாக இப்போ பொருளாதார நெருக்கடி இருக்கிறனால இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ இருந்தாலும் இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து எல்லாருக்குமே புரியக்கூடிய ஒரு விஷயம்தான். இருந்தாலும் இந்த ஒரு நாள் தீபாவளி அப்படின்ற ஒரு நாளை வந்து நம்ம சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்றத எல்லாருமே இம்ப்ளை பண்ணுறாங்க. ஸோ இப்போது அந்த சந்தோஷமான தீபாவளிக்காக ஒரு பாடலை பார்த்துட்டு வரலாம்.